ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஊர் நம்ம வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவப்பு அவள் இது நம்ம சாப்பிட்றனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்போகுது அப்படின்னு பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அவள் அவள் வந்து நம்ம பாரம்பரியமான உணவில் ஒன்று இது வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலரில் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது சிவப்பாவுல் சாப்பிட்றனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது தான் பார்க்க போகிறோம் அவள் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டு சிவப்பாவில் மசாலா பொருட்களோடு சேர்த்து போது எல்லோரும் லைக் பண்ணுற மாதிரி அதோட டேஸ்ட் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை அரிசிக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அவள் உருண்டை அவள் உப்புமா அவள் லட்டு பால் நெய் தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம் அவள் ரெசிபிகள் வந்து நிறையாவே இருக்குது இந்த செவப்பு அவளில் ஃபைபர் விட்டமின் பி கால்சியம் ஜிங்க் அயன் மெக்னீஷியம் மேக்னீஷியம் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது இது வந்து பட்டை தீட்டாத அரிசியிலேருந்து தயாரிக்கப்படுறனால இதில் நிறையா சத்து இருக்குது தட்டையான அரிசியிலேருந்து செய்யப்படுற ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு தான் அவள் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலைக்குமே இது ஒரு ஏற்ற ஃபுட்டாகவே இருக்கும் நெல்லை ஊற வச்சு அதை இடித்து அதில் இருந்து உம்மியை மட்டும் நீக்கிட்டு அதை வந்து நம்ம அவளாக யூஸ் பண்ணுறோம் கைக்குத்தல் முறையில் தான் இந்த அவள் வந்து தயாரிக்கப்படுது இதில் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது இப்போது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று புற்றுநோய் புற்றுநோய் அபாயத்துலேருந்து நம்மளை பாதுகாக்க இந்த ரெட் அவள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பாடியில் ஃப்ரீ ரேடிகல்ஸை எதிர்த்து போராடுற ஆக்சிஜனேற்றுகள் வந்து இந்த சிவப்பு அவலில் இருக்குது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அமிலங்கள் வந்து நம்ம குடலுக்குள்ளே போக விடாமல் இந்த ரெட் அவள் தடுக்குது இந்த ரெட் அவளை வந்து நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கேன்சர்லேருந்து இருந்து நம்ம தப்பிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரத்த சோகையை தடுக்கும் அனிமியா இந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த ரெட் அவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களின் எண்ணிக்கைக்கு இந்த சிவப்பு அவள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிவப்பு அவளில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் இரத்த சோகைக்கு அதிகமாக ஆளாவாங்க அவங்க வந்து டெய்லி ஒரு கப் வந்து அவல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த ரெட் அவல் ரொம்பவே நல்லதுங்க எப்படின்னு பார்க்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் அதிகமாக ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கூடாது ஒயிட் ரைஸ் தான் வந்து ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை அதிகமாக பாதிக்குது அதே டைம் வந்து அவல் வந்து ரத்தத்தில் இருக்க அளவை வந்து ஈக்குவலாக வச்சுக்கும் இதில் இருக்க ஃபைபர் வந்து ரத்தத்தில் உடனே குளுக்கோஸை கலக்க விடாமல் பார்த்துக்கும் இந்த அவல் வந்து திடீர்னு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்கும் பட்டை தீட்டாத அரிசியிலேருந்து இந்த ரெட் அவள் தயாரிக்கப்படுறனால சுகர் பேஷண்ட்டுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது ஒன் பார்த்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த ரெட் அவள் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடம்பை வந்து ரொம்ப உறுதியாகவும் திடமாகவும் வச்சுக்க இந்த சிவப்பு அவள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எலும்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் திடீர்னு எலும்பு முறிவு ஏற்படுறதையும் இது தடுக்குது குழந்தைங்களுக்கு இந்த சிவப்பாவில் வந்து பாலில் லேசாக ஊற வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஏலக்காய் நாடு சக்கரை இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு இதில் உப்புமா மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா உடலுக்கு பலம் நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படி அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு ஃபுட்டு தான் வந்து சிவப்பாவல் இந்த சிவப்பாவில் வாரத்தில் நாலு டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்கெல்லாம் ரெட் அவள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து லோ கலோரிஸ் தான் இருக்குது இப்போது நம்ம ரெட் அவளில் குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் டூ ஃபிஃப்டி கலோரிஸ் இருக்கும் அதே சேம் டைம் வந்து அதை வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா த்ரீ தேர்ட்டி த்ரீ கலோரிஸ் இருக்கும் இந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெட்டாவில் உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா வெயிட் லாஸும் ஆகும் சேம் டைம் வந்து நம்ம பாடியில் இருக்க சத்துக்கள் எனர்ஜிலாம் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா குடல் ஆரோக்கியம் நம்ம குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தயிர் எப்படி ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி அவளும் செய்து இதில் ப்ரோபயாட்டிக் நன்மைகள் இருக்குது அவளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை நொதித்தலுக்கு உட்படுத்துவாங்க இதில் புரதங்கள் கார்பஹைட்ரேட்கள் வளர்ச்சியை மாற்றத்தினால உருவாகிற நல்ல பேக்டீரியாவை தக்க வச்சுக்கும் இதனால் நம்ம உடல் குடல் ஆரோக்கியமாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கொழுப்பை குறைக்கும் நம்ம உடம்புல அதிக அதிக அளவு கொழுப்பு சேர்ந்துச்சா அப்படின்னா உடம்புக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும் ப்ளட் ப்ரெஷர் வரும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம பாடியில் இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெட் டெவல் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்மி பண்ணலாம் இதெல்லாம் தான் நம்ம சிவப்பவுல் அதிகமாக சாப்பிட்றனால நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள் மறக்காமல் நீங்களும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த ரெட் அவுல் ஃபுட்டில் சேர்த்துக்க பாருங்கள் ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்